ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் 2020 வெளியான சுஃபியும் சுஜாதாயும் அப்படின்ற லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க முழு படத்தையும் பாருங்கள். இல்லை எனக்கு கதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒருத்தர் கரையை கடந்து அடுத்த பக்கம் வராரு. இவர் 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஊருக்கு வந்து. இவரோட பேர் சுஃபி அப்படின்றது. இது பேர் கிடையாது, சுஃபீஸ்னு சிலர் அழைக்கப்படுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை ரொம்ப நேசிக்கிறவங்க, அதே சமயம் சில கலைகள்லையும் சிறந்து விளங்குறவங்க தான். இப்போ ப்ரேயர் பண்ணுற இடத்துக்கு வராரு. அங்கே இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அபு இறந்ததுலேருந்து இந்த இடத்துக்கு கூட்டமே வரலன்னு சொல்கிறாரு. இப்போ இறந்த அபுவை பார்க்குறாரு. இவரும் மரியாதை செலுத்திடுறாரு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சுஃபியும் சொல்கிறாரு. இப்போ ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் ப்ரேயர் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த சவுண்டை கேட்டோன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி அந்த இடத்துக்கு போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் சேர்ந்து அங்க வந்துடுறாங்க. எப்பவுமே 4-5 பேர் கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு எந்திரிக்கும் போது சுஃபி மட்டும் எந்திரிக்காம இருக்காரு. என்னாச்சுன்னு பாக்குறாங்க. அந்த இடத்துலயே சுஃபி இறந்து போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. சடனா தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்க குழந்தையை கெட்டி பிடிச்சி திரும்பி தூங்கிடுறாங்க. இப்ப ஷஃபீக் அப்படின்ற ஒரு ஜீப் டிரைவர் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த ராஜீவ் துபாயில எனக்கு வேலை வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன் ஏமாத்திட்டு இருந்தால அவனுக்கு பெரிய வெடிகுண்டே போடுறேன் இருங்க அப்படின்ற மாதிரி கால் பண்றாரு. அந்த போனை எடுக்கிறவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரோட பேர் தான் ராஜு. இவரும் என்ன விஷயம்னு கேக்குறாரு. இப்ப ஷஃபீக் சொல்றது எதுவுமே ஹீரோக்கு புரியல. அதனால ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு வாய்ஸ் நோட்ல அனுப்புன்றாரு. இப்ப வாய்ஸ் நோட்ல ஷஃபீக் என்ன அனுப்பியிருக்காருன்னா, இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃபோட காதலன் இறந்துட்டான், அதை உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடு அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, சரி ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு அதை பிளே பண்ணிட்டாங்க வந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவங்களும் இதை கேட்கறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்களால பேசவே முடியாது. இப்ப வேகமா அவங்களோட ரூம்க்கு வந்துடுறாங்க. டிவியில ஃபுல் வால்யூம் வச்சுட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக இவ்வளவு சவுண்ட் வச்சிருக்க, உன்னோட பொண்ணுக்கு உன்னோட காதலன் இறந்துட்டான் அப்படின்ற தகவல் தெரியணுமா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களும் அமைதியா இருக்காங்க. இப்ப அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த காட்டுறாங்க. இப்ப குமரன் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, சுஃபிய புதைக்கிறதுக்காக ஒரு குழியை வெட்டிட்டு இருக்காரு. அப்படி வெட்டிட்டு இருக்கும் போது அந்த சுஃபிய முத தடவை நான் பார்த்திருக்கேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப சுஃபி பஸ்ல தான் வந்துட்டு இருப்பாரு. கரெக்டா ஹீரோயினும் அந்த பஸ்ல ஏறுறாங்க. இப்ப சுஃபி என்ன பண்றாருன்னா, பின்னாடி இடம் இருக்கும், அதனால பின்னாடி போய் உட்காந்துக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் முன்னாடி சீட்ல உட்காந்துடுறாங்க. சுஃபிய பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால என்ன பண்றாங்கன்னா, நடுவில் நடுவில் திரும்பி அவரை பாக்குறாங்க. அவரும் இவங்களையே தான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப அவர் இறங்க வேண்டிய இடம் வந்துடும், இறங்கிடுறாரு. ஆனா அவரோட ஜபமாலையை அங்கேயே விட்டு போயிடுவாரு. அவங்க பாக்குறாங்க, இப்ப கையில எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப சுஃபியும் அங்க இருக்கிற குமரன் கிட்ட அபு மாஸ்டர் வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்த இடத்துல தான் அது இருக்கு, அந்த சைடு போகணும்னு சொல்றாரு. இல்ல நான் பிரேயர் பண்ற இடத்துல போய் பிரேயர் பண்ணா கண்டிப்பா அவர் வருவாரு அப்படின்ற மாதிரி கரையை கடந்து பிரேயர் பண்றதுக்காக போறாரு. இப்பதான் ஹீரோயினோட ஃபேமிலி நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா வரன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் மரியாதைக்காக அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் வணக்கம் வைக்கிறாங்க. அப்படியே சைலண்டா பக்கத்து ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப குமரன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வீட்டுல டிரைவரா தான் வேலை பார்ப்பாரு. ஒரு சொம்பு எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாரு. எடுத்ததை எடுத்த இடத்துல வையி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அம்மா திட்டுறாங்க. அவரும் சரி வச்சிடறேன் அப்படின்னு எடுத்துட்டு போறாரு. இப்ப அம்மா உள்ள வரும்போது அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவன் இப்ப இந்த வீட்டுக்கு டிரைவர் மட்டும்தான், அவங்க கிட்ட முன்னாடி மாதிரி எல்லாம் அதிகாரம் பண்ணாத வேலை வாங்காத அப்படின்னு சொல்றாங்க. அவர் முன்னாடி சாதாரண வேலை செஞ்சவரா இருப்பாரு, இப்ப டிரைவரா மாறிட்டாரு. இப்ப அப்பாவும் வெளியே கிளம்பிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் அபு மாஸ்டர் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சைக்கிள்ல வேகமா கிளம்புறாங்க. இப்ப அபு மாஸ்டரோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, நிறைய பசங்களுக்கு பாடம் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மியூசிக் எல்லாம் பிளே பண்ணுவாரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த மியூசிக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு கதக் டான்ஸ் ரொம்ப நல்லாவே வரும், பயங்கரமா ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போது திடீர்னு பிரேயர் சவுண்ட் கேக்குது. பிரேயர் பண்றது சுஃபி தான் அப்படின்றது அபு மாஸ்டருக்கு நல்லா தெரிஞ்சிருது. நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னா, நான் போய் கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சைக்கிள்ல வேகமா அந்த கரை கிட்ட வராங்க. இப்ப எதிர கிராஸ் ஆகி அந்த இடத்துக்கும் வந்துருவாங்க. அங்க எல்லாருமே உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் சிக்னல் ஆலேயே சுஃபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா சுஃபிக்கு சுத்தமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. அவங்க மாலையை காமிச்சோன்னா, ஓ மாலையை தர தான் வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி அவரும் வெளியே வராரு. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் அபு மாஸ்டர் கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. இப்ப அவரும் அபு மாஸ்டர் கிட்ட வந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறாரு. இப்படி இருக்கும் போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில என்ன பண்றாங்கன்னா, சரி அவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கடவுளெல்லாம் வேண்டிட்டு கிளம்புறாங்க. இன்னைக்கு நான் வர லேட் ஆகும், அம்மா கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி வழியில பாக்குற அப்பாவும் சொல்றாரு. இப்ப அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல சுஃபி இருக்காரு பாத்தீங்களா, டான்ஸ் ஆடுறாரு. அவரோட கட்ட விரலா
கையாலேயே அவரோட உடம்ப தாங்கி நிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒருத்தரால இப்பெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க இப்படி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் கீழே விழுந்துடுறாரு. இப்ப அபு என்ன பண்றாருன்னா, காலுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்ற மாதிரி காலில் அமைக்கி விட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் வந்தோடனே ஹீரோயினை பத்தி சுஃபி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சுஃபியை பத்தியும் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இவன் வரும்போது என்ன வாங்கி வந்திருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரி வாசிக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்களும் ஆட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு அவர் ஆடின டான்ஸ கத்துக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதனால வேணும்ட்டே அவர் முன்னாடி நின்றுட்டு என்ன பண்றாங்கன்னா, அப்படி விரல்ல நிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் அவங்க முன்னாடி வேணும்ட்டே நின்று நடந்து போறாரு. இப்ப அவங்க அதே மாதிரி ட்ரை பண்ணும் போது ஏடகுடமா விழப்போவாங்க. இவர் கரெக்டா கையில பிடிச்சிடுறாரு. அப்ப அவங்களோட வளையல் உடஞ்சிரும். அந்த வளையல் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கையிலேயே வச்சிருக்காரு. நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க. இவரும் பாக்கெட்ல வச்சுப்பாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு ப்ரேயர் பண்றாரு. அந்த ப்ரேயர் சவுண்டை கேட்கும் போது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை ரொம்ப லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க வீட்டுல இருந்தே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட பாட்டி குளிக்கிற இடத்துல ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சுஃபீஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அமைதியானவங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தோட இலைய நம்ம முடிக்கு போட்டோம்னா முடியெல்லாம் நல்லா அடர்த்தியா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்க முடியுமான்னு ஹீரோயின் கேட்கும் போது, அந்த இடத்துக்கு எல்லாம் லேடிஸ் போக கூடாது, ஜென்ஸ் மட்டும் தான் போவாங்க அப்படின்னு சொன்னா ஹீரோயினோட முகம் எல்லாம் அப்படியே மாறிடுது. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஆனா நான் சின்ன வயசுல போயிருக்கேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வரும்போது ராஜீவ் வீட்டுல இருந்து நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க. ராஜீவோட போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. ராஜீவ் ஒரு கிஃப்டும் கொடுத்து விட்டுருப்பாரு. அது என்னன்னா ஒரு டைரி தான். இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு அந்த செடி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுஃபியும் பறிச்சு அவங்க கிட்ட தராரு. உன்னோட வயசு என்ன அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அப்படியே கையாலேயே 22 அப்படின்றத காட்டுறாங்க. இவ்வளவு அழகா யாரும் வயசை சொல்லி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோயினுக்கு ராஜீவ், அதாவது நம்ம படத்தோட ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒரு டைரி எழுதியிருப்பாரு. அதுல ஒரு பேஜ்ல மட்டும் எழுதி வச்சிருக்காரு, சஃபீக் மூலியமா தான் இந்த வரன் எனக்கு தெரிஞ்சது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்க அந்த பேஜை சடனா கிழிப்பாங்க. இதை பார்த்த பாட்டி, ஒருத்தங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இப்படி அலட்சியப்படுத்த கூடாதுமா, ராஜீவ் ரொம்ப நல்ல பையன், அவன் தான் உனக்கு கரெக்ட் அப்படின்ற மாதிரி முத்தம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ தந்த அந்த டைரி இருக்கு பாத்தீங்களா, அதை கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அதுல சில விஷயங்கள் எழுதிட்டு அதை எப்படியாவது சுஃபி கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி கொடுத்துடுறாங்க. இப்ப அவரும் சில இன்ஃபர்மேஷனை இவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சா இதை ஒரு கம்யூனிகேஷன் டூல் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவரும் முதல்ல கண்ணை வரைஞ்சு அனுப்புறாரு. என்னையே முழுசா வரைங்க அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அதையும் வரைஞ்சு தராரு. இப்படியே உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு நாள் அவர் பிரேயர் பண்ணிட்டு இருப்பாரு அபுவோட வீட்டுலதான். இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, முஸ்லீம் பொண்ணு மாதிரி ஷால் எல்லாம் எடுத்து தலையில மாட்டிட்டு அவங்களும் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அவரை கூப்பிடுற மாதிரிலாம் கூட பண்றாங்க. இப்ப அவரும் கடைசியா கண்ணை முழிச்சு இவங்க இப்படி இருக்கிறத பாக்குறாரு. என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அபு வந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்க. இப்ப சுஃபியும் வேகமா அங்கிருந்து எந்திரிச்சு அபு கிட்ட பேசுறதுக்காக போறாரு. ஆனா பேசுறதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. இப்ப அபு என்ன பண்றாருன்னா, அவர் வாங்கி கொடுத்த அந்த பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கி எரிஞ்சிடுறாரு. இப்ப ஹீரோயினா வீட்டுல வந்து கவலையா உட்காந்துட்டு இருக்காங்க. மாஸ்டருக்கு இது பிடிக்கல. இதுக்கப்புறமும் மாஸ்டர் கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அப்படின்றதுக்காக சுஃபி அவங்களோட வளையல் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து அங்க தண்ணி மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போட்டுறாரு. இப்ப ஹீரோயினை நமக்கு காட்டுறாங்க. அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. பாட்டி வச்ச அலாரம் தான். என்ன பாட்டி எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு பாட்டி பக்கத்துல வராங்க. பாட்டியை எழுப்ப ட்ரை பண்றாங்க. பாட்டி எந்திரிக்க மாட்டாங்க. பாட்டி இறந்து போயிருப்பாங்க. இது தெரிஞ்சோன்னே இவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட நினைக்கிறாங்க, ஆனா சுத்தமா கூப்பிட முடியல. இப்ப அந்த அலாரம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கிற நடராஜர் சிலை மேல தூக்கி எறிவாங்க. இப்ப மறுநாள் காலையில பாட்டியோட சாவுக்காக எல்லாருமே வந்து அவங்கள பாக்குறாங்க. சுஃபியும் பாக்குறதுக்காக வருவாரு. ஆனா சுஃபி கிட்ட ஹீரோயின் ஏதோ சிக்னல் கொடுக்குறாங்க. இப்ப அவரும் வெளியே நடக்கிறாரு. இவங்க மாடிக்கு வந்துடுறாங்க. எங்க வைக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. அந்த இடத்துல வைங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு இடத்த காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறத அங்க இருக்கிற குமரனும் கவனிக்கிறாரு. இப்ப சுஃபி என்ன பண்றாருனா, ஒரு ஓட்டி கிட்ட அந்த டைரியை வைக்கிறாரு. குமரன் அந்த டைரியை எடுத்துடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஹீரோயினோட அப்பா கிட்ட அந்த டைரியை கொடுத்துடுறாரு. இப்ப அவரும் டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் அந்த டைரியை தேடுறாங்க. இங்கேதான் வைக்க சொன்னோன்ட்டு, ஆனா எங்கேயுமே கிடைக்கல. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா, அபு மாஸ்டரை பாக்குறதுக்காக வர்றாரு. என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கேன், இந்த நாள் சரி வருமா பாருங்க அப்படின்னு அபு கிட்ட சொல்றாரு. அவரும் பார்த்துட்டு இந்த நாள் வேணான்னு சொன்னோனே இவரு டென்ஷன் ஆயிடுவாரு. இல்ல இந்த நாள்ல தான் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு, அப்ப நீயே பாத்துக்கோன்னு அபு சொல்றாரு. இப்பதான் அப்பா நேரடியா சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வர்றாரு. என்னோட பொண்ணை நம்பி தானே உங்ககிட்ட அனுப்புறேன், அவளை முஸ்லீமா மாத்த நினைக்கிறது சரிதானான்னு கேக்குறாரு. யாரும் இங்க முஸ்லீமா மாத்த நினைக்கல. உங்க பொண்ணுக்கு நீங்க விருப்பப்பட்ட மாப்பிளைய பாருங்க, நீங்க விருப்பப்பட்ட நாள்லயே கல்யாணம் பண்ணுங்க, அந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது, நான் இதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு.
இருக்காரு. இப்ப அப்பாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே குமரனும் குழியை வெட்டி முடிச்சிடுறாரு. ஹீரோயினோட வாழ்க்கையில இப்படிதான் 10 வருஷம் கடந்து வந்திருக்கும். ஆனா அந்த 10 வருஷத்துல ராஜீவ் கிட்ட காதல் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் மலர்ந்திருக்கவே இருக்காது. குழந்தை வந்திருக்கும், அது கட்டாயத்தினாலதான் பிறந்திருக்கும். இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கார்ல வந்துட்டு இருக்கும் போது கார் டிரைவர் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேக்குறாரு. துபாயில இன்சூரன்ஸ் சம்பந்தமான ஒர்க் அப்படின்னு ஷார்ட்டா முடிச்சிடுறாரு. இப்ப டிரைவர் வந்துட்டு இருக்கும் போது வீட்டுல இருந்து கால் வருது. இவரும் ஓட்டிக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துல செக்கிங்காக போலீஸ் இருக்காங்க. முதல்ல இறங்கு அப்படின்ற மாதிரி வெளியே இறங்க சொல்லிடுறாரு. இவரும் என்னென்னமோ காரணம் சொல்றாரு. ஆனா அவங்க கேக்குற மாதிரி இல்ல. இந்த மாதிரி ஃபைனை நீங்க பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ராஜுவா நான் ஃபைனை பே பண்ணிடுறேன்னு சொல்றாரு. இப்ப அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிடுவாரு. ஆனா பர்சை மறந்து விட்டுட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிப்பாரு. போலீஸ் தான் எடுத்து பர்சை தராரு. இப்ப இவங்க சுஃபி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த இடத்துல சுஃபி இல்லவே இல்லை. இப்ப இவரும் என்ன பண்றாருன்னா சஃபிக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு கால் பண்றாரு. அதுக்கு சஃபிக் என்ன சொல்றாருன்னா அவர் அடக்கம் பண்றதுக்கே நாங்க வந்தாச்சு, நீ எங்க இருக்க அப்படின்னு. நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு. இவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட ஒய்ஃப் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். என்னோட ஒய்ஃப் அங்க வரலாம்ல அப்படின்னும் போது இல்ல அந்த இடத்துக்கு லேடிஸ் வரவே கூடாது, நீ வரணும்னா வேணா வந்து பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஒய்ஃப் கிட்ட வராரு. நீ அந்த இடத்துக்கு வா, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா நான் வரல, நான் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கேயே இருக்காங்க. சரி நம்ம மட்டும் போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. இப்ப எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மண்ணா எடுத்து போடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் பங்குக்கு அவரும் மண்ணெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினோட அப்பா அம்மாக்கு இவங்க இதுக்குதான் வந்தாங்கன்றதுலாம் தெரியாது, சாதாரணமா வெல்கம் பண்றாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு முழுக்க ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடக்குது. அந்த சவுண்டை கேட்டு இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா ஜன்னல் வழியா நின்று அந்த சவுண்டை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பாக்ஸை ஓபன் பண்றாங்க. அதுல சலங்க அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. அதுல சுஃபியோட அந்த ஜபமாலையும் இருக்கு. இதை பார்த்தோன்னே இப்ப பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த டைரி எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அபுவோட வீட்டுல அபுக்கே தெரியாம தேடிட்டு இருக்காங்க. அவரும் படுத்து தூங்கிட்டு தான் இருக்காரு. அப்பதான் இரும்புறாரு. அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்றது புரிஞ்சிருது. இவங்களை என்ன பண்றாங்கன்னா கசாயம் மாதிரி ரெடி பண்ணி அவருக்கு தராங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் வேற இடத்துக்கு சுஃபி அமிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. உடனே சுஃபியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. கரெக்டா வழியில அப்பா வந்துடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா திரும்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா அவரையும் தாண்டி வேகமா அந்த கரை இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வராங்க. இவங்களோட சைக்கிளை வேகமா விட்டுருவாங்க. அந்த சைக்கிள் படிக்கட்டுல எல்லாம் இறங்கி பொத்துன்னு விழுது. இப்ப சுஃபியும் சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் ஓடி வராங்க. இவரை கெட்டி பிடிக்கிறாங்க. இப்ப இவரும் பதிலுக்கு கெட்டி பிடிக்கிறாரு. இப்ப அவங்க கையில அவரோட ஜபமாலையை கொடுக்கறாரு. இந்த ஜபமாலை எனக்கு ரொம்ப முக்கியம், இதுல இருக்க ஒவ்வொரு மணிகளுக்குள்ளயும் எங்க அம்மா சொன்ன கதைகள் அடங்கி இருக்கு, நம்மளோட காதல மாஸ்டர் ஏத்துக்கிட்டா இதை நீயே வச்சுக்கலாம், இல்லனா என்கிட்ட திரும்பி கொடுத்துடணும், புரிஞ்சதா அப்படின்றாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப வீட்டை விட்டு பொட்டியை தூக்கிட்டு கிளம்புறாங்க. அம்மா வேணா வேணாம் சொல்றாங்க. இவங்களும் நடந்து வாசல் கிட்ட வரும்போது நீ பிறந்தோன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே இன்னொன்று குழந்தை பெத்துக்கோங்க, அதுவாது பேசும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்து அது பேசுச்சுன்னா என்னோட பொண்ணு கஷ்டப்படுவாள், அது மட்டும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. அவரை மீறியா நீ போற அப்படின்னு. இப்ப ஹீரோயினுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே சுத்தமா புரியல. சுஃபிய பாக்குறாங்க. இப்ப வீட்டுக்கு திரும்பி நடந்து போயிடுறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் அப்பா நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சாப்பாடு ரெடி அப்படின்னு ஒய்ஃப் கூப்பிட்டோன்னே இவரும் சாப்பிடறதுக்காக வராரு. இப்ப ஹீரோவும் அப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்னோட பேத்தி ஏன் வரல அப்படின்னு அப்பா கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா இல்ல அவளுக்கு ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்கு, அதனால தான் வர முடியல அப்படின்னு. என்னோட பொண்ணு மாதிரியே என்னோட பேத்தியும் நல்ல டான்சர் போல அப்படின்னும் போது இப்ப ஹீரோவும் தயங்கிக்கிட்டே சுஜாதாக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்கிறாரு. என்ன இப்படி கேட்டுட்டீங்க, இந்த ஊர்லயே சுஜாதா தான் பெஸ்ட் டான்சர் அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சுன்னு கேக்குறாரு. எங்க பல விஷயங்கள் தெரியாம தான் இருக்கு, பேசினா தானே தெரியும் அப்படின்ற மாதிரி அப்படியே பொறுமையா சொல்றாரு. இப்ப கரெக்டா பேத்தி லைன்ல வந்துடுறாங்க. இந்தாங்க பேத்தி கிட்ட பேசுங்க அப்படின்னு வீடியோ கால்ல பேச வைக்கிறாரு. இந்த டைம் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சோகமா ரூம்ல உட்காந்து இருக்காங்க, கழுத்துல அந்த மாலையும் போட்டிருக்காங்க. எதுக்காக இன்னமும் இப்படி உட்காந்து இருக்க, இங்க வந்தா நீ கொஞ்சம் சரியாவா அப்படின்றதுக்காக தான் உன்னை கூட்டு வந்தேன் அப்படின்றாரு. இப்ப அவரோட பாஸ்போர்ட்டை தேடுவாரு, அது இருக்காது. ஹீரோயினா சத்தம் போடுறாரு. இப்ப இந்த சத்தம் கேட்டு அப்பா அம்மா வந்துடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. நிறைய பிரச்சனை இருக்கு, உங்க பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை, இந்த மாதிரி நானும் லவ் எல்லாம் பண்ணிருக்கேன், ஆனா இப்படிப்பட்ட லவ் யாருமே பண்ண மாட்டாங்க, எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு லவ் அப்படின்னு சொல்றாரு. மாப்பிள்ளை இப்ப என்ன ஆச்சு, எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னும் போது என்னோட பாஸ்போர்ட் காணும், அது இல்லைன்னா என்னால போகவே முடியாது, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாருமா சேர்ந்து பாஸ்போர்ட்டை தேடுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. இவர என்ன பண்றாருன்னா அந்த டிரைவர் கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டிரைவருக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. இப்ப வீட்டுலயே எங்கேயாவது விட்டு வச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி இவரோட துணிமணி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஆனா
எங்கேயுமே இல்ல. இப்ப அந்த டிரைவர் கால் பண்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் வண்டி முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு சார் அப்படின்னு. இப்ப ஹீரோவும் அவர் பங்குக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ அப்செட்டா உக்காந்துருக்கிறத பார்த்த மாமனாரும் மாமியாரும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்ப திரும்பி அதே டிரைவர் கால் பண்றாரு, சார் நீங்க அந்த கிரேவியார்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க பர்ஸ் இருந்தது சார், நான் பார்த்தேன், நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு. இவரும் யோசிச்சு பாக்குறாரு, நம்ம மண் அள்ளி போடும் போது நம்ம பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்திருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாரு. கிடைச்சிருச்சா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி மாமா கேக்குறாரு. அதுக்கு இவரும் காலையில போன விஷயத்த பத்தி சொல்லி அதுக்குள்ளதான் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றாரு. இப்ப இவங்களும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, குமரன் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப குமரனை வர சொல்லி இந்த விஷயத்த சொன்னோன்னா, என்னால அது முடியவே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப போறாரு. அதுக்கு குமரன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ஒரு பத்திரம் இருக்குல்ல, அந்த பத்திரத்தை நாங்க சும்மாவே தந்துடுறோம் அப்படின்னு. இப்ப குமரன் என்ன பண்றாருன்னா, இந்த டீலை ஏத்துக்கலாம் அப்படின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. குமரன் என்ன பண்றாருன்னா, மண்ணெல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாரு, கூட ஈரவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மண்ணெல்லாம் தோண்டி முடிச்சிடுறாங்க, ஆனா கிடைக்கவே இல்லை. ஒருவேளை அந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கலாம், அந்த சவப்பெட்டியும் ஓபன் பண்ணு அப்படின்னும் போது, அதெல்லாம் என்னால பண்ணவே முடியாது, விழுந்திருந்தா இங்கேதான் விழுந்திருக்கும் சொல்றாரு. இல்ல நீ ஓபன் பண்ண அப்படின்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே சண்டை நடக்குது, மாறி மாறி ரெண்டு பேருமே அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஈரன் வராங்க. என்கிட்ட தான் அது இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. இது எப்படி உன் கையில வந்துச்சு அப்படின்னு அப்பா கேக்குறாரு. இப்ப இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஹீரோட பர்ஸ் வீட்லயே தான் விழுந்து கிடந்திருக்கும், அதை ஈரன் பாத்துருப்பாங்க. இருந்தாலும் இவங்க பிளான் பண்றத பார்த்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அந்த ஜபமாலையை அவர்கிட்டயே கொடுக்கணும்ல, அவர் கடைசியா அதான் கேட்டிருப்பாரு, அதை பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்லாம இருந்தேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் பொறுமையா அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ஒரு கட்டை இருக்கும், அந்த கட்டையை மட்டும் லைட்டா பிரிக்கிறாரு. இப்ப ஈரன் என்ன பண்றாங்கன்னா, கையில வச்சிருக்க அந்த ஜபமாலையை அதுக்குள்ள போடுறாங்க. இப்ப போட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற இயற்கை இருக்கு பாத்தீங்களா, காத்து அடிக்குது, அப்படியே மரம் எல்லாம் பயங்கரமா ஆடுது. சுஃபி இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஈரன் நம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே பிளைட்ல போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப ஈரன் கொஞ்சம் சோகமா இருக்கும் போது ஈரன் என்ன பண்றாருன்னா, அவங்களோட கையை பிடிக்கிறாரு. இப்ப ஈரன் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே பொறுமையா அவரோட தோல் மேல சாயறாங்க. இவ்வளவு நாள் இதை பண்ணிருக்க மாட்டாங்க, இப்ப பண்றாங்க. 10 வருஷமா சுஜாதாவோட முழுமையான காதல் கிடைக்காத ராஜு வருத்தத்துல இருந்திருப்பாரு. இப்ப அந்த காதல் கிடைச்சிருச்சுன்னு நம்புறாரு. இதோட படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.